வணக்கம் நேர்களே, என் குருநாதர் நீலாண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, ஜோதிட ரகசியங்களின் தினசரி ராசி பலன்களின் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோதிஷப்பிடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்றைய தினசரி ராசி பலன்களின் நிகழ்ச்சியில் நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்கள், இன்றைய நாளின் சிறப்பு அம்சங்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள் போன்ற பல விஷயங்களை காண்போம். இன்றைய நாள் 28/11/2021, பிலவாண்டு, கார்த்திகை மாதம் 12 தேதி, ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை, நவமி திதி, அதிகாலை 12:48 வரை, பூரம் நட்சத்திரம் மாலை 6:14 வரை, சித்த யோகம் காலை 12 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று மேல் நோக்கு நாள், நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 6 வரை, குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை, வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய லக்ன உதயம் விருச்சிக லக்னம், இருப்பு 3 நாழிகை 15 வினாழிகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மற்றும் சதயம். சந்திராஷ்டம ராசி கும்பம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15, சூரிய அஸ்தமனம் மாலை 5:54. 12 ராசிகளுக்குமான கிரக நிலைகளை காண்போம். ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், கேது மற்றும் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. நேர்களே, இப்பொழுது 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை காண்போம். மேன்மை தகு மேஷ ராசி நேர்களே, ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள், கணவன் அல்லது மனைவியுடன் கொஞ்சம் அந்யோன்யம் பெருகும் நாள். இருந்தாலும் அவ்வப்போது அந்த அந்யோன்யத்துக்கும் நடுவில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல கேது, சூரியன் மற்றும் புதன். தேவையற்ற மனக்குழப்பங்கள், அக்கௌண்ட்ஸ் பிரச்சனை, இந்த டேக்ஸ் கட்டுற விஷயங்கள் எல்லாம், இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ஃபைன் வாங்குறது, சரியாக கட்டாமல் வந்து பெனால்ட்டி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மேஷராசி நேர்களுக்கு வரலாம். கரெக்டாக அந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்து கரெக்டாக கட்டுங்க. 8 இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது தேவையற்ற பயத்தை கொடுப்பாருங்க. வயிற்று அஜீரண கோளாறுகள் மேஷராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். கேஸ் ப்ராப்ளம், கேஸ் ட்ரபிள், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக அனுகூலத்தை கொடுப்பாருங்க. 10 இடத்துல சனி, 10 சனி தனியாக இருக்கும்போது தொழிலில் பல மாற்றங்களை கொடுப்பார். தொழிலில் கெடுத்து விட மாட்டார், ஆனால் மாற்றத்தை கொடுப்பாருங்க. நிறைய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் பலருக்கு வந்து அன்ஈஸியாக இருக்கிறதுனால தொழில் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. தொழிலில் பெரும்பாலும் மாற்றங்களை ஏற்படுத்துவார் 10 சனி. 11 குரு லாபகரமான பலன்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க. ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த சக்ஸஸ் இப்போ வந்துடும். நிச்சயமாக ப்ரொமோஷன், இன்சென்டிவ்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஷராசி நேயர்களை எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணியாதிபதி அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. தந்தையாரின் ஆரோக்கிய நிலை நல்லாயிருக்கு, தாயாரின் உடல்நிலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குங்க. மொத்தத்தில் மேஷத்திற்கு அருமையான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிக்கல் சிங்கார வேலப்பெருமான். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் மேற்கு. விவேகமும் விடாமுயற்சியும் தன்னகத்தை கொண்ட ரிஷப ராசி நேயர்களே, ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவ்வப்போது எதிர்பாராத தடங்கல்கள், தடைகள், திடீர்னு ஒரு கெட்ட பேர், திடீர்னு ஒரு கெட்ட செய்தி, இதெல்லாம் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக குறையக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் நம்பிக்கையை நீங்களே வளர்த்துக்குங்க. குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணும்போது, அஷ்டமாதிபதிக்கு வழிபாடு பண்ணும்போது அஷ்டமஸ்தானத்தினுடைய பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி, தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் பண்ணுற வழிபாடுகள் நிச்சயமாக பலன் கொடுக்கும். 10 குரு பதவியை கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இருந்தாலும் தொழிலில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்ற நிலை ஏற்படலாம். ஒர்க் பண்ணுற இடத்துல
உங்களுடைய ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு சேஃபாகவும் கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்கோங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. இது ஒரு நல்ல அமைப்பாகவே இருந்தாலும் கூட பக்கத்தில் 2 பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால, இது வந்து பாவ கர்த்தரி அடைஞ்சதுனால குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவைங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சூரியனும் கணவன் மனைவி உறவுகளில் ஒரு கேப் ஏற்படுத்தலாங்க. கேப்னாக்க ஒரே வீட்டில் இருந்தாலும் பெருசாக ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இல்லை, அவர் ஒரு பக்கம் இருக்கார் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு நிலை ஏற்படலாம். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாக்கா கொஞ்சம் பேசி தீர்த்துக்கோங்க நேயர்களே. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான், மன நிம்மதி இருக்கும். என்ன தான் குழப்பங்கள்லாம் இருந்தாலும் கூட மனசும் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருக்கும், பிரச்சனைகள் பெருசாக இல்லை அப்படின்ற அளவுக்கு தான். ராசிக்கு பாக்யஸ்தானமும் நல்லாயிருக்கு, கர்மஸ்தானத்துலேயும் பெரிய பிரச்சனைகள் இல்லை, மொத்தத்தில் சிறப்பான அமைப்பு. ராசியில் இருக்கக்கூடிய ராகு அவ்வப்போது தவறான செலவுகள் தவறான சிந்தனைகளில் உங்களை கொண்டு போய் விடுவாருங்க. தீய நண்பர்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென் மேற்கு. மதிநுட்பம் மிக்க மிதுன ராசி நேர்களே, இல்லாவும் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லைன்னாலும் கூட இந்த காலகட்டங்களில் கடன் நோய் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் குறைக்கிறதுக்கான வழிகளை நிச்சயமாக பார்ப்பீங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவ்வப்போது தேவையற்ற செலவுகளை கொடுத்துட்டு தான் இருப்பாருங்க. கெட்ட விஷயங்களுக்கான செலவு, உங்களுக்கு பிடிக்காத செலவுகள். அப்போது ராகு காலத்தில் தெய்வீக வழிபாடு அன்னை வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கலாங்க. துர்கை அல்லது காளியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா போதும் ராகு காலங்களில். உங்களுடைய ராசிக்கு 7க்குரியவன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிட்டாருங்க. அதனால் கணவன் மனைவி விஷயங்களில் இருந்த நிறைய பெரும்பாலான பிரச்சனைகள் இப்போ நீங்கிடும். நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை நிச்சயமாக மிதுனத்திற்கு தாம்பத்தியத்தில் கிடைக்குங்க. அஷ்டமஸ்தானத்திலேயே அஷ்டமஸ்தானாதிபதி இருக்காருங்க. சனி அஷ்டம சனியாக வர்றதுனால பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் அஷ்டம சனி உங்களுக்கு வந்துட்டு கெடுதல் பண்ணுறது பெரிய கெடுதல்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அவருடைய சொந்த வீடு, அதனால் சனி அங்கே வலுவை இழக்க மாட்டாருங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். தொழிலில் மட்டும் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள், கொஞ்சம் ஆரோக்கிய விஷயங்களில் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள்கிட்ட ஒரு 2-3 நாள் லீவ் எடுக்கிறது, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். பெரிய அளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதுன ராசினியர்களுக்கு. தொழில் ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல, டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் தொலைதூர பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழிலில் நிச்சயமாக ஏற்பட்டு அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தினுடைய அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, முயற்சிகள் யாவும் நல்ல பலன்களை அடையும். இன்றைய நாள் மிதுனத்திற்கு நல்ல நாள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. கடமை உணர்ச்சி மாறாத கடகராசி நேர்களே, கடகத்திற்கு அட்டமத்தில் குரு, 7ல் சனி, கண்டக சனி 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. இன்றைய நாள் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் பொருளாதாரத்திற்காக கொஞ்சம் இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. பொருளாதார விஷயங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது, டென்ஷன் ஆகிறது, பணத்திற்காக கொஞ்சம் இதாகிறது, இந்த மாதிரி நிலைகள் வரலாம். ஆனாலும் தேவைப்படுற இடத்துல நீங்கள் கேட்ட மாதிரி பணமும் கிடைக்கும். அதனால் பயப்படவோ கவலை கொள்ளவோ தேவையில்லை நேயர்களே. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. 4ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது 2 தெய்வீக ஸ்தானங்கள் வலுவாகுதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுவாகுது, பாக்கியஸ்தானமும் வலுவாகுது. இது ஒரு சிறப்பான அமைப்பு. குழந்தைகளாலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவ்வப்போது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவங்களால பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன், அஜீரண கோளாறு, நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள், சர்க்கரை, இந்த மாதிரி யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கை தேவை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை, சனி பயிற்சியும் சாதகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கழிய வேண்டிய காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம்
அன்னை முத்துமாரியம்மன் அனுகூலமான எண்கள் 2, 11 மற்றும் 20. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு. சீரிய தலைமை பண்புகளை கொண்ட சிம்ம ராசினியர்களே, முடிஞ்ச அளவுக்கு போய் குலதெய்வத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய குரு பெயர்ச்சி இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறதுனால அந்த சாபம் நீங்கி குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் காலகட்டம். போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிட்டிருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு பெண் குழந்தை உருவாகும் வாய்ப்புகள் 90% இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். 7ஆம் இடத்துல குரு. ராசிக்கு பார்வை அருமையான அமைப்பு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, அதுவும் சிறப்பான அமைப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, அதுவும் நல்ல அமைப்பு தான். 10ல் ஒரு பாம்பாவது வேணும்னு சொல்லி பழமொழி இருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வப்போது தேவையற்ற மனக்குழப்பங்களையும் உளைச்சலையும் கொடுத்தாலும் கூட குரு பார்வை சந்திரனுக்கு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இன்றைய நாள் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் தான் சிம்மத்திற்கு. நல்ல நாள். அனுகூலமான எண்கள் 1, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். கண்ணியம் மிக்க கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய். 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அவ்வப்போது ஆக்சிடெண்ட்டு, வண்டி பிரேக் டவுன் ஆகிறது, ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ எக்யூப்மெண்ட் உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக சின்ன சின்ன செலவினங்கள் வரலாம். எச்சரிக்கை தேவை. முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. முயற்சிகள் நிறையா மேற்கொள்வீங்க, ஆனால் அதற்கெல்லாம் போதுமான அளவுக்கு பலன்கள் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. 2 முயற்சி பண்ணால் 1 வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு காலம். சுகஸ்தானத்தில் சுக்கிரன், நல்ல அமைப்பு. உங்களுக்கு இன்றைக்கி நேரத்துக்கு சாப்பாடு, சரியான தூக்கம், கரெக்டான ஆரோக்கியம், நல்ல மனநிலை இதெல்லாம் நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால பெண்கள் சம்மந்தமான தொழில், லேடிஸை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல சிறப்பான அமைப்பு. பெண்களுக்கு தேவையான பொருட்களை தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் நல்ல நாள். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில், இதுவும் நல்ல சிறப்பான அமைப்பு தான். குழந்தைகளால் முன்னேற்றம், குழந்தைகளால் நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடையும் நாள். குழந்தைகளும் நல்லா வளருவாங்க, படிப்பாங்க. 6ஆம் இடத்துல குரு. உடல்நிலையில் கொஞ்சம் இந்த கொழுப்பு சம்மந்தமான விஷயங்கள், அதிக கொழுப்புள்ள பதார்த்தங்கள், எண்ணெய் பலகாரங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சுப விரயங்கள், சுப விஷயங்களுக்காக கடன்கள் வாங்குகிற காலகட்டம். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன். சந்திரனுக்கு குருவின் சுபத்துவமான பார்வை. மற்றபடி கன்னி ராசிக்கு நல்ல அனுகூலமான நாள் தான். 6ஆம் இடத்து குரு மட்டும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட கடன் நோய் எதிரிகள்னால எல்லாமே சுபமாக இருக்குது. நீங்கள் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. துல்லியமான தர்ம சிந்தனை கொண்ட துளாராசி நேயர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன். முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் காலகட்டம். செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக கல்யாணம், திருமணம், திருமணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள், சுபத்துவமான காரியங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்கிறதுக்கான ஒரு நிலை. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதி. அப்போது சுகஸ்தானம் வலுவடையுது, மன நிம்மதி பெருகும், தாயாரால் நல்ல அனுகூலம் கிடைக்கும், தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. குழந்தைகள் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள், செலவுகள் தீந்துடும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 7குரியவன். துலாத்துக்கு 7குரிய செவ்வாய் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால் கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் கொஞ்சம் அதிகரிக்கும். அவ்வப்போது அவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் கூட அந்த சண்டையும் அந்யோன்யத்தை பெரு விதத்திலேயே அமையும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அவ்வப்போது திடீர் கண்டங்கள், திடீர் கெட்ட செய்திகள், ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டு ஒத்துக்காமல் போகிற அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். உங்களுடைய முட்டிக்கு கீழே வந்துட்டு எப்போயாவது இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது நரம்பு சுருண்டுக்கிறது அல்லது சின்னதாக வலி அந்த மாதிரி ஏதாவது வரலாம். சற்று கவனத்தோடு இருந்தீங்கன்னா போதும். நல்ல நாள் தான், ஒன்றும் பெரிய மோசமெலாம் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு. செவ்வாயின் ஆதிபத்தியத்தை கொண்ட வீரியம் மிக்க
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் 12 இடத்துல உங்களுக்கான செலவு, ஆரோக்கியம், மனநிலை, உங்களை பற்றி செலவுகள் இருக்குங்க. ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கரன், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி, செய்யும் முயற்சிகள் வெற்றியடையும். அருமையான அமைப்பு சனியினுடைய இந்த அமைப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் துணிஞ்சு இறங்கலாம், நிச்சயமாக வெற்றி கொடுக்குங்க. சுகஸ்தானத்தில் குரு பகவான், அதுவும் நல்ல அமைப்பு. தாயாரின் உடல்நிலை, தாயாருடனான உறவுகள் சிறப்பாக இருக்கும். வீடு, வாகனம், வண்டி இந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த மாதிரி வாங்கணுன்னாவோ விற்கணுன்னாவோ நல்ல அனுகூலமான நாள் தான். பூர்வ புண்ணியாதிபதி சுகஸ்தானத்தில், அப்போ குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல சுப விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி 10 இடமான தொழில் ஸ்தானத்துலேங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பு. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு நீங்கள் தொழில் செய்யும்போது நல்ல சிறப்பான தொழில் அமைப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 7 ராகுர், ராசியிலேயே கேது. கணவன் மனைவி உறவுகளில் எப்பயுமே ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு சந்தேகமும் கலந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு என்ன ஒரு இது பண்ணாலும் சரியாகாது. இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்சால் தான் சரியாகும். அதனால் கவலை வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போனீங்கனாவே போ. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நேரம் சிகப்பு, அனுகூலமான திசை வடமேற்கு. தன்னலமில்லா தனுசு ராசினியர்களே, இல்லை உங்களுடைய ராசிக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில், குழந்தைகள் நல்ல வளர்ச்சியை அடைவாங்க. பூர்வீகத்திலிருந்து லாபகரமான செய்திகள் வரும். பூர்வீகத்திலிருந்து ஏதாவது லாபமாக பணம் கையில் கிடைக்கிறதுக்கு அல்லது சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்குங்க. வர்றவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை வரலாம். அஷ்டமாதிபதி 9 இடத்துல சந்திரன். அதனால் உங்கள் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அவளுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கவலைகள் வரலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். சம்பாரித்த காசாகவும் இருக்கலாம், கடனாகவும் இருக்கலாம், ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம். ஆனால் பணப்புழக்கம் நிச்சயமாக கையில் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்தான். தனுசிற்கு மனைவியால் கொஞ்சம் அல்லது கணவனால் செலவினங்கள் ஏற்படும் காலம். 12 இடத்துல புதன். பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போதைக்கு போட்டால் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். நல்ல அனுகூலமான அமைப்பு தான். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நேரம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு. மகத்தான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். மாலை வரைக்கும், அதற்கு மேலே நீங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் இருந்தால் செய்யும். எப்போவும் செஞ்சிட்ருக்கிற வேலைகளை மட்டும் செய்யுங்க, புதுசாக எக்ஸ்ட்ரா எதுவும் வேண்டாம். இன்றைய நாள் தெய்வ வழிபாட்டில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற வேலையை மட்டும் செஞ்சு ஜாக்கிரதையாக கழிக்க வேண்டிய நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு. குணக்குன்றாக திகழும் கும்பராசி நேயர்களே, கும்பத்திற்கு சந்திரன் 7 இடத்துல இருக்கிறார். இன்று மாலை 6 வரை 7 இடத்துல இருப்பாருங்க. அதற்கு மேலே 8 இடமான அஷ்டமத்திற்கு போகிறாருங்க. நாளிலிருந்து கும்பத்திற்கு சந்திராஷ்டமம். ஸோ 2 நாளைக்கு நாளிலிருந்து எந்த புது முயற்சிகளையும் தொடங்க வேண்டாம். இப்போ இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கும்பராசினியர்கள் செஞ்சு வச்சுக்க வேண்டியது நல்லது. 7 இடத்து சந்திரன் ராசியை பார்க்குறாரு. மன நிம்மதியும் தெளிவும் நிச்சயமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 10 இடமான தொழில் ஸ்தானத்தில் நல்ல அமைப்பு. ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லாபம் உள்ள நாள். லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதி, நல்ல லாபகரமான நிலை ஏற்படும். அட்டமாதிபதி புதன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில். அவ்வப்போது தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவி உறவு எப்பயும் போல் நல்லா சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலமான நாள் தான். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. மக்களை கவரும் மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாள் தான். குரு பகவான் விரயஸ்தானத்தில் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸ்டேட்டஸை அதிகப்படுத்துவார். உங்களுடைய மக்கள் உங்களை பார்க்குற நிலை மாறும். லாபகரமான ஒரு நாள். உங்களுக்கு சனி 11 அற்புதமான அமைப்பு. ராகு 3 செய்யும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும்.
தொழில் தொடங்கிறது, புது தொழில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். கேது 9ஆம் இடத்துல இருக்காருங்க. அவ்வப்போது உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் குறையும். ஸோ விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை போக்கிடும். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு அல்லது காளிக்கு விளக்கு போடும்போது அந்த தொழில் தடைகள், வியாபார நஷ்டங்கள் பெருமளவு குறைஞ்சிருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ என்னாகும், குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது செலவுக்கோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு, இல்லை அவங்களால் ஏதாவது நீங்கள் என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளை பொறுமையாக கையாண்டிங்கன்னா இன்றைய நாள் பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும். நல்ல ஃபேவரபிளான ஒரு அமைப்பு வரலன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு தொழில் விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமும் கொஞ்சம் செலவினங்களும் இருக்குமே தவிர எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிரதோஷ சிவபெருமான். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசை வடகிழக்கு மற்றும் வடக்கு. நேர்களே, இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். நமது மகாவராய் ஜோதிஷ பீடத்தின் சார்பாக அடிப்படை ஜோதிட பயிற்சி, ஜாமக்கோள் பயிற்சி மற்றும் நட்சத்திர அனுபவ பரிகார பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டுருக்குங்க. அருமையான வகுப்புகள், கலந்துக்கிட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். மிஸ் பண்ணிடாதீங்க நேயர்களே. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வள்ளி தரட்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம். சூப்பரான கல்